கும்பகோணம் புறவழி சாலையில் அமைந்துள்ள 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் கோட்டம், கலைஞர் நூற்றாண்டு விழா நூலகம் மற்றும் கலைஞர் சிலையினை தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், பொய்யாமொழி, சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம், கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அரசு தலைமை கொறடா கோவில் செழியன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பங்கேற்பு. இந்நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், திமுக பவள விழா ஆண்டில் முதல் சிலையாக இன்று கும்பகோணத்தில் கலைஞர் கூட்டத்தில் கலைஞர் சிலை திறப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் மகத்தான வெற்றி பெற்று தலைவரை மீண்டும் தமிழக முதல்வராக அமர வைக்கும் தருணத்தில் உறுதி ஏற்போம் என்று எண்ணற்ற திட்டங்களை நமது அரசு வழங்கி வருகிறது. அதில் குறிப்பாக மகளிர் உரிமைத் தொகை 1 கோடி பேருக்கு வழங்கி வருகிறோம். மேலும் பலர் உரிமைத் தொகை கோரி வருகின்றனர். தகுதியுடைய அனைவருக்கும் இத்திட்டத்தின் மூலம் பலன் கிடைக்கும் என்றாா்.